Winxclass admissions பக்கம் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? TNPSC Group 4 க்கு வந்து நம்ம Google ஃபார்ம்ல வந்து கேட்டிருந்தோம் டேட்டா கலெக்ஷன் பண்ணிருந்தோம். சோ அதன் அடிப்படையில் வந்து என்ன கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டியும் சரி. அதே மாதிரி ஜெனரலா என்ன வரும்? அது டைபிஸ்ட், ஸ்டீனோ டைபிஸ்ட், pstm. சோ மாற்றுத்திறனாளிகள் மற்ற அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? சோ 200 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் வந்து சரியா நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம டேட்டா கலெக்ஷன் பண்ணதில் பார்த்திங்கன்னா எப்படி கம்யூனிட்டி வைஸாக நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து 37.8 அதிகபட்சமாக பிசி இருக்காங்க. எம்பிசி அடுத்த கேட்டகரியில் 32.4. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 18.2% இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டி கொஞ்சம் குறை குறைவாக இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக நமக்கு டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதா வந்து இருக்காங்க. ஓவரால் தமிழ்நாட்டிலையும் இப்போ அட்டன் பண்ணவங்களோட கவுண்டிங்கையும் பார்த்திங்கன்னா எப்போயுமே பிசி அதிகமாக இருக்கும். அடுத்த கேட்டகரியில் எம்பிசி இருக்கும், அதுக்கப்புறம் எஸ்சி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற பிசிஎம் எஸ்சி ஏ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதே ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம கேட்டதில் பார்த்தீங்கன்னா 49.9 மேல் கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலும் வந்து 49.9, அதாவது ஆண்களும் பெண்களும் சரிசமமாக தான் இருக்காங்க அட்டன் பண்ணதில் ரைட்டாக. ஸோ செலெக்ஷன் ஆகும்போது வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். எக்ஸாம் எழுதுனவங்க அட்டன் பண்ணவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டா கலெக்ஷன் பண்ண இதில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஆண்களும் பெண்களும் வந்து சரிசமமாக வந்து போட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் நான் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 67.6% வந்து நான் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிலிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 10th தான் எலிஜிபிள்ன்றதுனால நிறைய பேர் வந்து அதாவது 67.6 அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு நியரஸ்ட்டாக வச்சுக்கிட்டாங்க ஒரு 70% வந்து பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிலிட்டியாக தான் இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 30%, அதாவது 32.4% வந்து பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருப்பாங்க ரைட்டா. ஸோ மெஜாரிட்டியாக வந்து பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிளாக இருக்கிறதுனால பிஎஸ்டிஎம்னால வந்து ஃப்ரீ எஃபெக்ட் ஒன்றும் ஆக போகிறதுல மார்க் ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் வராது குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரைட்டா. ஸோ அடுத்தது வந்து டைப்பிங். ஸோ டைப்பிங் முடிச்சவங்க எலிஜிபிலிட்டி இருக்கீங்களா நம்ம கேட்டிருந்தோம். நோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 75% வந்து சொல்கிறாங்க. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது முக்கால்வாசி பேர் வந்து டைப்பிங் வந்து எலிஜிபிலிட்டியே கிடையாது, வித்தவுட் டைப்பிங் தான் இருக்காங்க. ஒரு 25% மட்டும்தான் டைப்பிங் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்காங்க. அதில் இன்னும் சொல்லப்போனால் ஸ்டீனோ டைபிஸ்டிங் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக வருது அப்படின்னா டைப்பிங் முடிச்சவங்க எலிஜிபிலிட்டியாக இருக்கவங்களோ அது மாதிரி ஸ்டீனோ டைபிஸ்க்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கட் ஆஃப் வந்து குறைவாக வரும். ஸோ மற்றவங்களாம் வந்து ஹையஸ்ட்டான கட் ஆஃப் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன தான் வரும் சொல்லுங்கள் சார் அப்படின்னா இப்போ என்ன வருது ஒரு எக்ஸ்பர்ட்டான கட் ஆஃப் வந்து. ஸோ இப்போ 200 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். டைப்பிஸ்ட்டு ஸ்டீனோ டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சான்சஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து கொஞ்சம் மாடரேட்டான குவஷ்சன் பேப்பர் தான் கஷ்டமாக இருந்தது என்பது எல்லாம் உண்மை தான். பட் எவ்வளோ கஷ்டமாக கேட்டிருந்தாலும் எல்லாமே வந்து 10th 12th டிகிரி லெவலில் படித்தவங்களாம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ ரொம்ப காலம் நீண்ட காலமாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க அல்லது குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணவங்க குரூப் 2 நல்லா ஓரளவுக்கு வந்து நல்லா படிக்கிறவங்க ஸோ இவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ குரூப் 4 அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே நிறைய வந்து கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப்லாம் 170 மேலே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதும் உண்மை ரைட்டாக. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ 18.5 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணணும் ரைட்டாக. ஸோ அதாவது வரலாற்றிலேயே இப்போ தான் வந்து கட் ஆஃப் வந்து குரூப் 4க்கு இவ்வளோ கம்மியாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த இது பார்த்தாலும் 175, 170, 180 வந்து கட் ஆஃப் வந்தது காலம்லாம் உண்டு. ஸோ இப்போ 160+ கிடைக்கும், 170, 140, 130 நம்ம சொல்கிறோம் டைப்பிஸ்டினோ டைப்ஸ்னு சொல்கிறோம்னா ஸோ அந்தளவுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டமாக இருந்ததாக வந்து மாணவர்களோட ஃபீட்பேக் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இருந்தாலும் வந்து எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலுமே டாப் மார்க் இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. 160, 170, 180 வரைக்கும் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ டஃப்பாக கொடுத்துருந்தாலும் அவங்க தெரிஞ்சு அட்டன் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க ஒரு ஃப்ளோவில் வந்து தெரியாமல் கூட வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி அதனால் கூட ரைட் வரதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கணும். சரி ஓகே, இப்போ ஜென்ரல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 170 கீழே வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை நம்மளுடைய இப்போ கூகுள் ஃபார்ம் ரிசல்ட் படியே சொன்னால் கூட. 170 கீழே ஜென்ரல் ஓப்பன் கோட்டாவில் போகிறவங்க எல்லாருமே 170 மேலே தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே எதிர்பார்க்க முடியாது. சப்போஸ் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 168 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து நம்ம விஓக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கக்கூடிய அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம சொல்கிறோம் ரைட்டா. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 160 வரைக்கும் ஜென்ரல் வந்து எதிர்பார்க்கலாம். இதே நீங்கள் வந்து பிசியில் அப்படின்னு சொன்னால் இப்போ ஜென்ரல் கோட்டா ஓப்பன் கோட்டாவே 170 வருதுன்னா மேபி இது வந்து 165 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குறைந்தபட்சம் ஒரு 165 மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 163 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டா.
முஸ்லீமாக இருக்கீங்க, பிசி முஸ்லீமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக 160 ப்ளஸ் இருந்தாலே போதுமானது தான், ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 158 வரைக்குமே நம்ம ஒரு 2 மார்க் குறைவாக இருந்தால் கூட எதிர்பார்க்கலாம். எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி என்ன கட் ஆஃப் வருதோ அதே தான் ஆண்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 165 பிசினா எம்பிசி 165 தான் இருக்கும், அதில் பெரிய மாற்றம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 163 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம், ரைட்டா? இதே வந்து எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 158. ஏன்னா எம்பிசி பிசியோட பார்த்தீங்கன்னா எஸ்சின்றது 1-2 தான் வந்து குறைய, ரொம்பலாம் வந்து குறைஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு. பெண்களுக்கு வேணும் தான் நம்ம குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம 160 எதிர்பார்க்குறோம், 165 எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 160 ப்ளஸ் தான் ஓரளவுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் கூட எஸ்சி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 158 வரைக்கும் ஒரு 2 கீழே 160 கீழேயே வரத்துக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 155 ப்ளஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதே நீங்கள் அருந்ததியர் பிரிவினர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆண்களாக இருந்தீங்கன்னா 155 ப்ளஸ் வச்சுருந்தா இஸ் பெட்டராக இருக்கும். அதே வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 150 மேலே நீங்கள் சரியாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 153 ப்ளஸ் இருக்கணும். இதே வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 145 கேள்விகள் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம், செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து விஓஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் தான். இதே நீங்கள் டைப்பிங் முடிச்சிட்டீங்க, டைப்பிஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, எல்லாம் ரெண்டுத்துலேயுமே ஐயராக வச்சுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க, அப்படி எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 160 ஜென்ரல் கோட்டாவில் இருந்தால் கூட 160 ப்ளஸ் இருந்தாலும் எதிர்பார்க்கலாம். இதே பிசி இருந்தால் ஒரு 150 ப்ளஸ்ஸே டைப்பிஸ்ட்க்கு வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். இதே பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா ஒரு 145 கேள்விகள் சரியாக அட்டன் பண்ணியிருந்தால் எதிர்பார்க்கலாம். எம்பிசி இப்போ டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 148, ஒரு 2, இப்போ பிசியை கம்பேர் பண்ணும்போது ஒரு 142 வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஆண்களுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே எஸ்சிக்கு வந்து ஒரு 145, எஸ்சி ஏ இருந்தீங்கன்னா அருந்ததிருப்பில் ஒரு 140 கேள்விகள் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது டைப்பிஸ்ட் முடிச்சவங்களுக்கு. இது எஸ்டி இருந்தால் ஒரு 130 கேள்விகள் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருந்தால் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இது டைப்பிஸ்ட் ஆண்களுக்கு. இதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 155 ப்ளஸ் இருந்தாலே ஜென்ரலுக்கு போதுமானது. பிசியை பொறுத்த வரைக்கும் 145 மேலே சரியாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். முஸ்லீமாக இருந்தீங்கன்னா ஒரு 140 கேள்விகள் சரியாக அட்டன் பண்ணியிருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இது எம்பிசி டிஎன்சி இருந்தாலும் பிசிக்கு என்ன வருமோ அதே தான், 145 ப்ளஸ் தான். எஸ்சிக்கு வந்து 140 க்வெஸ்சன் வந்து டைப்பிங் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, பெண்களாக இருக்கீங்கன்னா ஒரு 140 கேள்விகள் வந்து மேலே வந்து நீங்கள் சரியாக அட்டன் பண்ணியிருந்தால் எதிர்பார்க்கலாம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 135 கேள்விகள் சரியாக அட்டன் பண்ணியிருந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்டி பிரிவுகளாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 125 ப்ளஸ் சரியாக அட்டன் பண்ணியிருந்தால் கூட டைப்பிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் ஸ்டீனோ டைபிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எவ்வளோ கிடைக்கலாம்னா ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஜென்ரல் கோட்டாக்கு போட்டி போகிறீங்க அப்படின்னா 150 ப்ளஸ் மேலே இருக்கணும் நீங்கள் ஸ்டீனோ முடிச்சிருந்தாலுமே ஆண்களாக இருக்கும் பட்சத்தில். இதே வந்து நீங்கள் பிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா ஒரு 140 கேள்வி சரியாக அட்டன் பண்ணியிருந்து ஸ்டீனோ டைபிஸ்ட்டு டைபிஸ்ட்டு எல்லாமே நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 130 கேள்வி சரியாக அட்டன் பண்ணியிருந்தால் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எம்பிசி டிஎன்சி பொறுத்த வரைக்கும் அதே பிசி கேட்டகரி பார்த்தா 140 தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆண்களுக்கு. எஸ்சிக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 135 கேள்விக்கு மேலே நீங்கள் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டீனோ டைபிஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்கன்னா எதிர்பார்க்கலாம். இதே எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 130 கேள்விக்கு மேலே வந்து நீங்கள் சரியாக அட்டன் பண்ணிங்கன்னா எதிர்பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஹையராக இருந்தீங்கன்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். எஸ்டிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கேள்வி சரியாக அட்டன் பண்ணி நீங்கள் ஸ்டீனோ டைப்பிஸ்டிங்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் எஸ்டிஏ பொறுத்த வரைக்கும், ரைட்டா? அதுவும் பெண்களை ஆண்களாக இருந்தால் கூட 120 எதிர்பார்க்கலாம். இதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஸ்டீனோ டைப்பிஸ்டின் தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 140 கேள்வி சரியாக அட்டன் பண்ணிக்கணும் நீங்கள் டைப்பிஸ்ட்டு சீனோ டைப்பிஸ்ட்டு. இதில் வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 140 கேள்விகள் வந்து சரியாக அட்டன் பண்ணிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே பிசியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 135 கேள்விகள் குறைந்தபட்சம் ஒரு 135 மேலே எடுத்திருந்தீங்கன்னா சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். பிசி முஸ்லீம் பொறுத்தவரைக்கும் 130 மேலே நம்ம எதிர்பார்க்குறோம். இதே எம்பிசி டிஎன்சி பொறுத்தவரைக்கும் 135 கேள்விகள் ஸ்டீனோ டைபிஸ்ட்டு பெண்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். குறைந்தபட்சம் ஒரு 135 மேலே நீங்கள் எடுத்து வச்சுன்னா ஒரு சேஃபான மார்க்கு கிடைக்க எதிர்பார்த்துட்ருக்கலாம், ரிசல்ட் வரலாம், செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. இதே எஸ்சியில் ஸ்டீனோ டைபிஸ்ட் வந்து பெண்களுக்கு வந்து 130 மேலேயும், எஸ்சிஏவுக்கு பார்த்தீங்கன்னா 125 மேலேயும், எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 115 மேலே வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். சரியா? நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் குவஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ். சார் எங்கே சார் பிஎஸ்டிஎம் சொல்லவே இல்லைன்னு பார்க்காதீங்க. பிஎஸ்டிஎம் வந்து பெரிய மாறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சிஏவில் இருக்கீங்க, எஸ்டியில் இருக்கீங்க, பிசிஎம்மில் இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்க, இல்லை மற்ற கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இப்போ நாம் சொன்னக்கூடிய மாறுபாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு -2
ஒரு மைனஸ் ரெண்டு கம்மியாக இருந்தால் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மைனஸ் த்ரீலேருந்து மைனஸ் ஃபைவ் வரைக்குமே குறைவாக இருந்தாலும் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ டைப்பிஸ்ட் வந்து 145 சொல்கிறோம், இது வித் பிஎஸ்டிஎம் எலிஜிபிலிட்டியாக இருக்காங்க அப்படின்னா, நம்ம இதே வந்து 140 நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டா, மைனஸ் ஃபைவ் 140 நம்ம எதிர்பார்க்கலாம். 145 இப்போ 140 எதிர்பார்க்கலாம். இதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் டைப்பிஸ்ட் வந்து 140 சொல்கிறோம்னா, பிஎஸ்டிஎம் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 135 வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மைனஸ் ஃபைவ் வரைக்கும் பெண்களுக்கு மட்டும் எதிர்பார்க்கலாம், ஆண்களுக்கு வந்து மைனஸ் டூ தான். இதே நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்கள் எக்ஸர்சிஸ்மேனா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த கட் ஆஃப்லேயே வந்து மைனஸ் டென் வரைக்குமே நீங்கள் வந்து குறைவாக எடுத்திருந்தால் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் என்பது ஒரு தோராயமான ப்ரிடிக்ஷன் தான், சரியாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, அஃபீஷியல் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு ஸோ இவ்வளோ கட் ஆஃப் அதிகமாக வருமா அப்படின்ற மாதிரியும் தோணும், ஒரு சிலதுக்கு பார்த்தா இவ்வளோ குறைவாக வருமா சார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டை ப்ரிடிக்ஷன் தான், ரைட்டா. ஸோ அதனால் இதனோட பொது மாறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நாம் கணிச்சு சொல்கிறத விட ஒரு அஞ்சு எக்ஸ்ட்ரா கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரல் கேட்டகரி 175 கூட முடியலாம், ஒரு அஞ்சு எக்ஸ்ட்ரா வரலாம். பிசிக்கு வந்து 170 கூட வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரைட்டா, ஸோ ப்ளஸ் ஃபைவும் சொல்லலாம். இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைனஸ் ஃபைவ் கம்மியாக கூட வரலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிசினா 160 வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, இதே ஜென்ரல் கோட்டா வந்து 165 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து புது மாறுபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நாம் கணிச்சு சொல்கிறதுல ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் வந்து நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம், ரைட்டா. ஸோ இதான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அஃபீஷியலாக டென்டேட்டிக்யூ விட்டதுக்கு அப்புறம் தான் மாணவர்களோட சரியான வந்து ஆன்சருக்கு என்ன என்ன எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்றத சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய அகாடமி ப்ரைவேட் அகாடமி கொடுக்கக்கூடிய அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் இருக்கும், இப்போ வந்து டிஎன்பிசி வந்து அஃபீஷியலாக கொடுக்கக்கூடிய டென்டேட்டிவ் கீ ஆன்சர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின் வந்து மாறுபடும். ஏன்னா கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்சர் கேட்பதாக ஒவ்வொரு அகாடமியுமே சில சில கொஸ்டின்லாம் மாற்றி மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ டென்டேட்டிவ் கீ விடும்போது தான் என்ன சரியான பதில் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மாணவர்களால் நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியும். ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரளவுக்கு வந்து இன்னும் வந்து சரியாக வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா எதிர்பாருங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸாம் இப்போ பாருங்க குரூப் ஒன் இருக்கு, இல்லை அடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இருக்கு, இல்லை அது பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இருக்குன்னு. ஸோ அடுத்த அரசு போட்டித் தேர்வு என்ன வருதோ, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம்லனா அடுத்த எக்ஸாமில் வந்து இதை ஒன்றுல நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ முடிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.